ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு என்பது எப்போதும் ஒருவிதமான மகிழ்ச்சியை இதயத்திற்கு கொண்டு வந்து செல்லும். காண முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த கடவுளை கரங்களில் ஏந்திய ஒரு நாளாகத்தான் கிறிஸ்து பிறப்பு விழாவானது அமைகிறது. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய நாம் அத்துணை பேருமே இந்த ஆண்டவரின் பிறப்பு விழாவை ஆவலோடு எதிர்நோக்குகிறோம். கடவுள் மனிதனை இந்த மண்ணில் படைத்ததற்கான மிகப்பெரிய நோக்கம் மகிழ்வோடு இருப்பதற்காகத்தான். இந்த மனிதன் மகிழ்வோடு இருப்பதற்காகவே 5 நாட்கள் அவர் அயராது உழைத்தார் என விவிலியம் சுட்டி காட்டுகிறது. ஒரு மனிதனை இந்த மண்ணில் படைப்பதற்கு முன்னதாக இந்த மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து படைத்து விட்டு 6ஆம் நாளில் கடவுள் மனிதனை படைத்தார். இந்த மனிதன் மகிழ்ச்சியோடு இந்த அகிலத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே அனைத்தையும் உருவாக்கி இருந்தார். ஆனால் மனிதன் கொடுத்தவைகளை கொண்டு மகிழ்வோடு வாழ்வதற்கு பதிலாக தன் மகிழ்ச்சியை பலவாறு தேட துவங்கி கடவுளுடைய பார்வையிலிருந்து விலகியவனாக தன் வாழ்வை மாற்றிக்கொண்டான். கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் தன் வாழ்வை நெறி தவறிய வாழ்வாக மனிதன் அமைத்து கொண்ட போதும் கூட கடவுள் மனிதனை தேடிச் செல்பவராகவே இருந்தார். பல நேரங்களில் வார்த்தைகளின் வழியாகவும் வானதூதர்களின் வழியாகவும் இறை வாக்கினர்களின் வழியாகவும் மனித வாழ்வை நெறிப்படுத்துவதற்கு கடவுள் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் அத்துணை முயற்சிகளிலும் சில நேரம் கடவுளை இறுக பற்றி பிடித்தவனாக இருந்துவிட்டு பல நேரங்கள் இந்த கடவுளை விட்டுவிட்டு தங்கள் மனம் போன போக்கில் மனிதன் தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள துவங்கினான். மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இந்த மனிதனை தேடிச் செல்பவராக மட்டுமே கடவுள் இருந்தார். அதன் அடையாளமாகத்தான் தன்னுடைய ஒரே மகனையும் இந்த அகிலத்தின் மீட்புக்காக நமக்காக நம் வாழ்வை நாம் நெறிப்படுத்திக் கொள்வதற்காக தன் ஒரே மகனையும் இறைவன் இந்த உலகிற்கு அனுப்பினார். 1000 ஆண்டுகளுக்கு பிறந்திருந்தாலும் இந்த இயேசுவின் பிறப்பு என்று சொல்லுகிற போது உள்ளத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி உதயமாகிறது அல்லவா? அந்த மகிழ்ச்சிக்கு அடிப்படையான காரணம் இந்த மகிழ்ச்சிக்காகவே இறைவன் நம்மை இந்த அகிலத்தில் படைத்தார். இறைவன் படைத்த இந்த அகிலத்தில் இந்த மகிழ்வோடு நாம் இருக்கின்ற உறவுகளோடு இணைந்து வாழவே படைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் நாம் கடவுளுக்கு தகாதவற்றை செய்தாலும் கூட கடவுள் நம்மை மன்னித்து பல்வேறு ஆசிகளால் நிரப்புகிறார். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் என பலவிதமான நன்மைகளை நமக்கு நாளும் அவர் தந்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த இயேசுவின் பிறப்பு என்பது கூட இந்த இறைவனுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்ளவே நமக்கு வலியுறுத்துகிறது. தவறுகள் பல செய்திருந்த போதும் கூட தன்னுடைய மக்களை மீட்பதற்காக தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பிய அந்த ஆண்டவர் கடவுளுடைய இறை ஆற்றலை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளவே இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு அழைப்பு விடுகிறது. நாம் வாழுகிற சமூகத்தில் நம்மோடு வாழ்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த முன் உதாரணமாக திகழ்ந்தார். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தன் வார்த்தையாலும் வாழ்வாலும் நமக்கு சுட்டி காட்டியவர் இந்த இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவின் பிறப்பு என்பது கூட இந்த அகிலத்தில் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொண்டு நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதற்காகவே உதயமானது. ஆனால் இந்த இயேசுவின் பிறப்பை ஆண்டுதோறும் நினைவு கூறக்கூடிய நாம் அத்துணை பேரும் இந்த இறைவனுடைய இறை ஆற்றலை உணர்ந்திருக்கிறோமா? இந்த இயேசுவின் பிறப்பு எதற்காக நம்மிடையே நிகழ்ந்தது என்பதை உணர்ந்திருக்கிறோமா என்ற கேள்வியை இன்றைய நாளில் இதயத்தில் எழுப்பி பார்க்க நாம் அத்துணை பேரும் அழைக்கப்படுகிறோம். தவறுகள் செய்த நிலையிலும் நன்மைகளை நமக்கு வாரி வழங்குகின்ற கடவுள் இன்றாவது இவனது வாழ்வு மாறும், இன்று இல்லை என்றால் நாளை மாறும் என்ற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம் ஒவ்வொருவரைக்கும் பலவிதமான ஆசிகளை கொடுத்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இறைவனுடைய உடனிருப்பையும் உணர்த்துதலையும் உணர்ந்தவர்களாக நமது வாழ்வை நாம் நெறிப்படுத்திக் கொண்டு பிறக்கவிருக்கின்ற பாலன் இயேசுவை ஏதோ குடிலில் பிறக்கச் செய்பவர்களாக இருந்து விடாமல் நம் இதயத்திலும் இல்லத்திலும் பிறப்பெடுக்க செய்ய வேண்டும் என்பதை இதயத்தில் இருத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். பிறக்கின்ற இயேசுவினுடைய பிறப்பு என்பது நாம் இந்த அகிலத்தில் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதையும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு முன் உரைத்தது என்பதை உணர்ந்தவர்களாக நமக்காக நம்மை தேடி இந்த அகிலத்திற்கு வந்த அந்த இறைவனை ஆவலோடு இதயத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொண்டு நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு கடவுள் தருகின்ற மகிழ்ச்சியை உணர்ந்தவர்களாக உண்மையான மகிழ்ச்சியை மற்றவரோடு பகிரக்கூடிய மனம் படைத்த மனிதர்களாக இந்த இயேசுவின் பிறப்பை ஆவலோடு எதிர்நோக்குவோம்.
ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் கொடுப்பதுதான். நம் வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வதற்கு அவர் கொடுத்திருப்பது அடுத்த நொடி பொழுதை என்பதை உணர்ந்தவர்களாக இந்த இயேசுவுக்கு உகந்த ஒரு வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொண்டு இந்த இயேசுவினுடைய பிறப்பு நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வல்லது என்பதை உணர்ந்தவர்களாக நம் வாழ்வு மாறப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அகிலத்திற்கு வந்த அந்த மாபெரும் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக மாற்றிக்கொண்டு இந்த ஆண்டவரை இதயத்திலும் இல்லத்திலுமாக பிறக்கச் செய்வோம். பிறக்கின்ற ஆண்டவரின் பிறப்பு என்பது அவருடைய இறை ஆற்றலை நமக்கு உணர்த்துகிறது. அவரது இறை பிரசன்னம் என்பது நாம் ஒவ்வொருவரும் அவரது வார்த்தைகளின்படி நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த வாழ்வுக்கான பாடத்தை இதயத்தில் சுமந்தவர்களாக ஏதோ வாடிக்கையாக கிறிஸ்து பிறப்பு வந்தது கொண்டாடினோம் நகர்ந்தோம் என்று கொண்டாடி விடாமல் இயேசுவின் பிறப்பு நம் வாழ்வை நெறிப்படுத்துவதற்கான அழைப்பை தருகிறது என்பதை உணர்ந்தவர்களாக நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு இந்த இயேசுவின் பாதையில் இன்முகத்தோடும் மகிழ்ச்சியோடும் முழுமையான ஈடுபாட்டோடும் பயணிப்போம். பிறக்கவிருக்கின்ற பாலன் இயேசு உங்களிலும் என்னிலுமாக தனது இறை பிரசன்னத்தை அதிகரிக்கச் செய்து அவருக்கு உகந்த ஒரு வாழ்வை நாம் வாழ்வதற்கான ஆற்றலை தர வல்லவர். இந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டவர்களாக இயேசுவின் பிறப்புக்கு ஆயத்தமாகுவோம். இயேசுவின் பிறப்பு இந்த அகிலத்தில் இன்னும் இறைவனுடைய ஆற்றல் செயல்படுவதை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ள உங்கள் குடும்பத்திலும் என் குடும்பத்திலுமாக வழி நடத்தட்டும். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.